ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு. எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. ஸோ இந்த 1 மந்தில் நம்ம எப்படியெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம படிக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ அனாட்டமி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனாட்டமின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 வீக் ஃபுல்லாகவே, மொத்தம் 4 வீக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கண்டிப்பாக 3 வீக்ஸ் தான் நம்ம படிக்க முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம 21st நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெடியூல் போட்டு தான் நம்ம படிக்கணும். ஸோ ஸ்கெடியூல் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்கெடியூல், இந்த டாப்பிக்கை நம்ம இந்த இதுக்குள்ளே முடிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கெடியூல் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ லாஸ்ட் மினிட்டுங்கிறப்போ எப்பயுமே வந்துட்டு பதட்டப்படாதீங்க, நிறையா தண்ணி குடிங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம பாடியை ஸ்டேபிளாக வச்சுக்கும் போது நம்ம எக்ஸாமை ஈஸியாக வந்துட்டு எழுதுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம படித்தது எதுவுமே மறந்து போகாது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளோ சார்ட், அதேமாரி டயக்ராம்ஸ் போட்டு படிக்கும் போது இன்னும் நல்லாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். ஸோ அதனால் மைண்ட் மேப், ஃப்ளோ சார்ட்டு, டயக்ராம்ஸ் அந்த மாதிரி நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அனாட்டமின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஜென்ரல் அனாட்டமி, நியூரோ அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, ஹிஸ்டாலஜி இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி தான் படிக்கணும். ஸோ இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே நம்ம லைஃப்பில் ரொம்பவே யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி அனாட்டமியில் நம்ம கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பட் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது லாஸ்ட் மினிட்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கேல்ப்னு எடுத்துக்கிட்டோம், லேயர்ஸ் ஆஃப் ஸ்கேல்ப், டேஞ்சர்ஸ் லேயர் ஆஃப் ஸ்கேல்ப். அதேமாரி ஃபேஸ்ன்னு எடுத்துக்கும் போது சென்சரி சப்ளை ஆஃப் ஃபேஸ், டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் த ஃபேஸ், பக்சினேட்டார் மசில், பெல்ஸ் பால்சி, அதேமாரி ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே நம்ம படிச்சிருக்கணும். அதெல்லாமே ஒரு லாங் ஆன்சரில் வரும். அதே மாதிரி ஃபேஸும் நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும், மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி பரோட்டிட் கிளாண்ட் வந்துட்டு ஒரு லாங் ஃபெஸ்டினாக வரும். அதேமாரி பரோட்டிட் டக்டு, ஸ்டென்ஸ் அண்ட் டக்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிஎம்ஜே ஜாயிண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும், மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன். அதே மாதிரி டிஎம்ஜேயோட மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் நெக்குன்னு எடுத்துக்கும் போது நிறையா ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஆன்டீரியர் ட்ரையாங்கிள், போஸ்டீரியர் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் கரோட்டிட் ட்ரையாங்கிள், கரோட்டிட் ஷீத்து, அன்சர் சர்வைக்காலஸ், சர்வைக்கல் பிளக்ஸஸ், எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆட்ரி, இன்டர்னல் கரோட்டிட் ஆட்ரி, இன்டர்னல் ஜுகுலார் வெயின், டீப் சர்வைக்கல் லிம்ஃப் நோட்ஸ், அப்புறம் மசில்ஸ் எல்லாமே, சூப்ரா ஹயாட் மசில்ஸ், இன்ஃப்ரா ஹயாட் மசில்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா மசில்ஸுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். தைராய்டு கிளாண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி சப்மாண்டிபுலார் கிளாண்ட், பரோட்டிட் கிளாண்ட், சப்லிங்குவல் கிளாண்ட், அதோட டக்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டங்குன்னு எடுக்கும்போது யூஸ்வலாக டங் வந்துட்டு ஒரு லாங்கேஜ் சேவாக கேட்பாங்க. ஸோ டங்கில் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் டங், அதோட கன்ஜெனிட்டல் அனாமலிஸ், அப்புறம் லிங்குவல் ஆட்ரி, லிங்குவல் நர்வ், அப்புறம் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ், இதெல்லாம் ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பேலட்டில் மசில்ஸ் ஆஃப் பேலட், அப்புறம் ஹார்ட் பேலட், சாஃப்ட் பேலட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். பேலட்டைன் டான்சில், அதாவது டான்சில்ஸில் வந்துட்டு வால்பேயர்ஸ் ரிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதேமாதிரி லாரிங்ஸ் வந்து மசில்ஸ் ஆஃப் லாரிங்ஸ், அதே மாதிரி கார்டிலேஜஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபேரிங்ஸில் வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்டர் மசில், சுப்பீரியர் கன்ஸ்ட்ரிக்டர், இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரிக்டர், மிடில் கன்ஸ்ட்ரிக்டர், இந்த மாதிரி மசில்ஸ் எல்லாமே படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபெரிஞ்சியல் டைவர்டிகுலம், அப்புறம் கிலியன் டெஹிசன்ஸ், அதுக்கப்புறம் நெய்சோ ஃபேரிங்ஸ், ஓரோ ஃபேரிங்ஸ், இது எல்லாமே கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு கேங்க்லியான்னு பார்க்கும்போது ஓட்டிக் கேங்க்லியான், சப்மாண்டிபுலர் கேங்க்லியான், டெரிகோ பேலட்டைன் கேங்க்லியான், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நோஸில் வந்துட்டு லேட்ரல் வால் ஆஃப் நோஸ், அப்புறம் நேசல் செப்டம், மிடில் மியாட்டஸ் ஆஃப் நோஸ், எல்லா மியாட்டஸுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மியாட்டஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைனஸ் வந்துட்டு எந்தெந்த எங்கெங்கே ஓப்பன் ஆகுது, ஸோ அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதான் பேரானேசல் ஆர் சைனஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரான்டல் ஆர் சைனஸ், மேக்ஸிலரி ஆர் சைனஸ், பேரானேசல் ஆர் சைனஸஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இயர்னு எடுக்கும்போது மீடியல் வால் ஆஃப் இயர், டிம்பானிக் கேவிட்டி, மிடில் இயர், அதெல்லாமே வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கணும். காக்லியா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்பிட்ல வந்துட்டு மசில்ஸ் ஆஃப் த ஐபால், மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஐபால், அப்புறம் லீவேட்ரல் பால்பர், பிரே சுப்பீரியாரஸ், இந்த மசில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டைலட் ப்ராசஸ், மேக்ஸிலரி நர்வ், மாண்டிபுலார் நர்வ், இதெல்லாம் நர்வ்ஸ்மே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு கவர்னஸ், கேவர்னஸ் மீனஸ் சைனஸ், அதெல்லாமே 10 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அது இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். நியூரல் அனாட்டமின்னு பார்க்கும்போது சர்க்கிள் ஆஃப் ஃபில்லஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ சர்க்கிள் ஆஃப் ஃபில்லஸ், விஷுவல் பாத்வே, அப்புறம் வந்துட்டு இன்டர்னல் கேப்சியூல், பிளட் பிரெயின் பேரியர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ஆஃப் 4th ventricle, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கின்சன் டிசீஸ், பார்க்கின்சோனியசம், அதெல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே நியூரல் அனாட்டமி
அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனட்டிக்ஸில் டவுன் சின்ட்ரோம், அதெல்லாமே நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி குரோமோசோம் அபரேஷன் தெரிஞ்சிருக்கணும். நியூரல் அனாட்டமின்னு வரும்போது கண்டிப்பாக கிரேனியல் நர்வ்ஸ் பற்றி தெரிஞ்சே இருக்கணும். நம்ம கிரேனியல் நர்வ்ஸ் வந்துட்டு மேண்டிபுலர் நர்வ், ட்ரைஜெமினல் நர்வ், அப்புறம் ஃபேஷியல் நர்வ், ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் எல்லா நர்வுமே வந்துட்டு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹிஸ்டாலஜியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த டங்கோட பேப்பில்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது சலைவரி கிளாண்டோடுது, அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு எம்ப்ரியாலஜின்னு பார்க்கும்போது டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபேஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் பேலட், டெவலப்மெண்ட் ஆஃப் டங்கு, அப்புறம் கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட், அதுக்கப்புறம் பிரெயின் ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சர்ஸ், ஃபெரிஞ்சியல் பவுச்சர்ஸ், இதெல்லாம் இருந்து வர டெரிவேட்டிவ்ஸ், அப்புறம் வந்துட்டு தைரோகிளாசல் டக்ட், தைராய்டு கிளாண்டோட டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் இருக்கிற அனாமலிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தோட டெவலப்மெண்ட் படிக்கும்போது அதோட அனாமலிஸும் சேர்த்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரலாக பார்க்கும்போது நம்ம ஜாயின்ஸோட டைட்ஸ், சைனோவியல் ஜாயிண்ட் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஜாயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் நான் சொன்னேன்ல ஜெனட்டிக்ஸ், ஸோ ஜெனட்டிக்ஸில் வந்துட்டு கன்ஜெனேட்டல் சின்ட்ரோம்ஸ், அதாவது டவுன் சின்ட்ரோம், டர்னர் சின்ட்ரோம், கிளின்ஃபில்டர் சின்ட்ரோம், அப்புறம் கேரியோ டைப்பிங்னா என்ன, ஆம்னியோசென்டசிஸ்னா என்ன, பார்பாடி, அதுக்கப்புறம் ஸ்பெர்மியோஜெனசிஸ், ஊஜெனசிஸ், இதெல்லாமே வந்துட்டு கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது போக வந்துட்டு என்னென்னா நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். ஸோ இது போக பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்துட்டு கம்பல்சரியாக ரீட் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட்டு இருக்கிற லாஸ்ட் 10 இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எடுத்து, ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதெல்லாமே வந்துட்டு படிச்சிட்டோமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம ஆர்ச் ஆஃப் அயோட்டா, அதுலேருந்து வர பிரான்ச்சஸ், ஸோ அந்த பிரான்ச்சஸ்லாம் எப்படி போகுது, தைராய்டு கிளாண்டுக்கு என்ன சப்ளை பண்ணுது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே நல்லா படிச்சிருந்துருக்கணும். அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம படிச்சிருக்கிறது வந்துட்டு மறந்து போகாத மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நிறையா தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியானது சாப்பிடணும், அதே மாதிரி நல்லா தூங்கணும், எதையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா படித்தாலே வந்துட்டு நம்ம மைண்டில் நல்லா ஏறிடும். ஸோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதி படிக்கலாம், அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த இமேஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே தான் போகுதுன்னு அந்த இமேஜை ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே வந்துட்டு விஷுவலாக, இப்போ வந்துட்டு டங்குன்னு கேட்டாங்களே, நம்ம மைண்டில் வந்துட்டு டங்கு, அதோட நர்வ் சப்ளை, இந்த வெயின் போகுது. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு மைண்டில் டக்குன்னு வந்துடணும். ஸோ இப்போ டங்குனா வந்துட்டு சல்கஸ் டெர்மினாலிஸ் இருக்கும், ஆன்டீரியர் 2/3, போஸ்டீரியர் 1/3, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஞாபகத்தில் இருந்துடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். அனாட்டமி வந்துட்டு ஒரு வாலட்டைல் சப்ஜெக்ட் தான், ஸோ ஈஸியாக மறந்துடுற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை படிக்கிறதோட மட்டும் நிப்பாட்டிடாமல் படித்ததை திருப்பி ஒரு தடவை படிங்க, ரீட் பண்ணுங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு ரீட் பண்ணாமல் போயிடாதீங்க. ஸோ 2 தடவை ஃபுல்லாகவே ரீட் பண்ணிட்டு போங்க. பதட்டப்படாமல் படித்தாலே அனாட்டமி ஈஸியாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாருமே நல்லபடியாக பண்ணுங்கள், எல்லாருமே சக்ஸஸ் ஆவீங்க. தேங்க்யூ.